குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து குரூப் டி எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் ரயில்வேயில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் எழுதியிருக்கிறேன். ரெண்டு எக்ஸாம் எனக்கு அட்டன் பண்ண முடிஞ்சது. ஆனால் அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் போயிருந்தேன் குரூப் டியில். அந்த செகண்ட் ஸ்டேஜ்லேயும் பார்த்தாக்கா இந்த நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் தான் 90% வந்திருக்கிறான். நான் இப்போ குரூப் டி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக பார்த்தா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆவரேஜாக பார்த்தா 65, 55, 68 எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் ரொம்பலாம் மார்க் இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பீப்புள்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 20 மார்க், 25 மார்க்னு இன்க்ரீஸ் ஆகுது. அதெல்லாம் எப்படின்னு தெரில. இதில் இன்னொன்று ஒரு இது என்னென்னா, அவங்க நார்த்து இங்கே சென்னை ரீஜன் அப்ளை பண்ணிவிட்டு நார்த் சைடுலேருந்து அங்கேருந்தே ஆன்லைன் எக்ஸாம் எழுதுகிறானோ அப்படிங்கிற மாதிரி போடுறோம். அது உண்மையான்னு தெரில, சரிங்களா? அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, எனக்கே வந்து நான் வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் ஏமாந்து போய் தான் இருக்கிறேன். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 90% ஆஃப் பீப்புள்ஸ் நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் தான் வந்து சென்னையில் எழுதுகிறானால. இப்போ ரிமைனிங் 10% தான் இந்த தமிழ்நாட்டுக்காரன் வந்து ட்ரை பண்ணுறான். ட்ரை பண்ணுறதுலேயும் 10% தான் அவனுக்கு கிடைக்கிது. 90% ஆஃப் பீப்புள்ஸ் தான் பாஸ் பண்ணுறானால ரயில்வேல. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. எல்லாம் தமிழ்நாடு காய்ஸ் வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து வந்து ஒரு பெட்டிஷன் பண்ணும். அதை நான் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நான் சிஎம்சிஎல் வெப்சைட்டுன்னு இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நான் வந்து இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டு இப்போ என்னோடய மெயில் ஐடி வித் பாஸ்வேர்டு ரிஜிஸ்டர் பண்ணி அவன் ஒரு இது தந்துருந்தான். அந்த இதில் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ரிஜிஸ்டர் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு நான் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உள்ளார நான் வந்து இது மாதிரி இந்த கேஸை நான் வந்து போட்டிருக்கிறேன் சிஎம்க்கு வந்து சிஎம் சாருக்கு வந்து சொல்கிற மாதிரி அதை பெட்டிஷன் போட்டுக்கிறான். இது வந்து மினிமம் 50% ஆஃப் பீப்புள் 50 பீப்புள்ஸ் வந்து இந்த பெட்டிஷன் போட்டால் தான் அவங்க எடுத்துக்குவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ நான் அதர் ஸ்டேட்ஸ்க்கெலாம் போனீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம தமிழ்நாடை தவிர பாக்கி எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா எல்லாரையும் வாழ வைக்கிறாங்க. தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்ங்கிற மாதிரி எல்லாரையும் வாழ வைக்கிறாங்க. ஆக்சுவலாக அதர் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அந்த ஓன் ஸ்டேட்டுக்கு 90% கொடுக்குறாங்க. நம்ம வந்து இப்போ ஒரு உத்தரப்பிரதேஷ் வேறு ஏதாவது ஸ்டேட்ஸில் அப்ளை பண்ணி போனோன்னா 90% அவங்க ஓன் ஸ்டேட்டுக்கு தான் கொடுங்க. ரிமைனிங் 10%க்கு தான் நம்ம அப்ளை பண்ணி போகலாம். அது மாதிரி தான் நம்ம நம்ம ரீஜன்லேயும் கொடுக்கணும். ஆர்ஆர்பி வேறு சவுந்தராபாத் அது மாதிரி எல்லாம் பார்க்குறப்ப அது மாதிரி தான் பண்ணிடுறாங்க. ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறானோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு? நம்ம எல்லாரையும் உள்ளார விடுறோம், கேரளா பீப்புள்ஸ், அதர் ஸ்டேட்ஸ் பீப்புள்ஸ் அப்படின்ட்டு. இது மாதிரிலாம் இருந்தால் நமக்கு வந்து நமக்குள்ளே வாய்ப்பு போகுது. யார் வேலையோட இருக்கிறா? எத்தனை பேருமா கோடிக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அவனை என்னென்னா நார்த் இந்தியன்ஸ் பார்த்தா பானிபூரி கடை போட்டத்துலேருந்து எல்லாத்தையும் எதில் அவன் இல்லாமல் இருக்கிறான், எல்லாத்துலேயும் பயங்கரமாக தான் இருக்கான். ரயில்வேல பூந்தானே வச்சுங்களேன், அவன் மரியாதையே கொடுக்க மாட்டாங்கண்ணா. அவன் இது மாதிரி என்ன ரீசனுக்காக அவனை வந்து தமிழ்நாட்டில் போடுறானோன்னு தெரில. ஆக மொத்தம் நம்ம வந்து இப்படியே இருந்தோன்னா வச்சுங்களேன், நம்ம பாட்டை நம்ம மார்க் கம்மி, நமக்கு மார்க் கம்மின்ட்டு நம்ம இருந்தோன்னா வச்சுங்களேன், நம்ம இப்படியே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். அவனை வந்து வந்துக்கிட்டே தான் இருப்பானோ வந்து இது மாதிரியே வந்து அராஜகம் பண்ணிவிட்டு என்னென்ன ஃப்ராடிங் என்னென்ன சீட்டிங் பண்ணிவிட்டு வரானோன்ட்டு சொல்ல முடியாது, நமக்கெல்லாம் தெரியாது. ஆக்சுவலாக வந்து இதனாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேட்கணும் என்னென்னா 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கணும். ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ ஏதோ ஒரு இதாக இருந்தாலும் 90% பீப்புள்ஸ் அந்த ஓன் ஸ்டேட்டு தான் அப்ளை பண்ணணும், ஓன் ஸ்டேட்டுக்கு தான் கொடுக்கணும். ரிமைன் 10% அவனோட கொடுக்கலாம். அவனச்சோம் வந்து அப்ளை பண்ணத்தினா அப்ளை பண்ணக்கா. இப்போ டிஎன்பிசிலையும் இது மாதிரி கொண்டு வந்துருக்குறாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, உண்மையானு தெரில. டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முடிவு வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருந்தால் மட்டும், அதாவது எஸ்எல்சி 10th 12th தமிழ்நாட்டில் படிச்சிருந்தால் மட்டும்தான் அது அவங்க எழுதலாம் டிஎன்பிசி எக்ஸாம். இப்போ அதுவும் இல்லை, தமிழ் பேச தெரிஞ்சாலே போதும், யார் வேணாச்சும் எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலான்ட்டு போட்டுக்கிறானோ கொண்டு வந்துட்டாங்களான்னு தெரில. அப்படி கொண்டு வந்தானோ அதுலேயும் வந்து உட்காந்துருவானோ. இப்போ நான் ஒருத்த போஸ்ட் ஆஃபீஸ் எழுதுனேன், இப்போ இந்த நடத்துனாங்க 25 ரீசனிங், 25 மேக்ஸ், 25 இப்போ தமிழ், 25 இங்கிலீஷு, மொத்தம் 100 மார்க்ஸு. அதில் 25 தமிழ், நம்ம தமிழும் கூட மார்க் வாங்கலை. நார்த் இந்தியன்ஸ் அங்கேயும்